ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளை, பல காரியங்களை குரான் மற்றும் ஹதீஸ் வசனங்கள் மூலமாக நாம வேதாகம சத்தியங்களை குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். இந்த நாட்களில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சத்தியத்தை எப்படியாகவும் அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த வாரத்தோடு தாகத்தோடு கூட நாம் இந்த ரமலானுடைய 30 நாட்களும் இந்த வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். இந்த நாளிலும் இந்த கடைசி வீடியோ மூலமாக இந்த காரியத்தை செய்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு செய்தியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதாகம தேவனை குறித்து நாம் வாசிக்கும் போது லேவியராகம புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 45வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருப்பீர்களாக. வேதாகம கடவுள் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருப்பீர்களாக என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே அதிகாரத்தினுடைய 19வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதே வார்த்தையை தேவன் திரும்ப சொல்லுகிறதை பார்க்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரன் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக எழுதப்பட்ட அந்த முதல் நிருபத்தினுடைய 16வது வசனத்திலே, முதல் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப வேதாகம தேவனை பார்க்கும் போது அவர் எல்லா இடங்களிலும் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறோம். அதாவது நற்கிரியைகளை செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அப்போ மனிதனை கடவுள் படைத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது, அவன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் என்ன செய்கிறார், மனிதனை படைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மனிதனை பரிசுத்தமாக, நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால், கடவுள் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லி தன்னுடைய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற செய்தியை வேதாகமத்திலே நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். ஆனால் இப்போ இங்க ரொம்ப முக்கியமானது, வேதாகமத்தினுடைய அதாவது முந்தைய நபிமார்களுடைய இறைவனைத்தான் முகமது அவர்களிடத்திலே தூதனை அனுப்பினார் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், குரானை பொறுத்த வரைக்கும் அல்லது முகமது அவருடைய ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸை நாம் வாசிப்போம். சஹி முஸ்லீம் ஹதீஸ்லே 5304வது ஹதீஸை நம்ம வாசிக்கலாம். இங்கே சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை அகற்றிவிட்டு பாவம் செய்கின்ற மற்றொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். ஆக இந்த ரெண்டு ஹதீஸ் இருக்கிறது, 5304 5302, இந்த மாதிரி இந்த ஹதீஸ்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அந்த ஜனங்களை பார்த்து பேசுகிறது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருந்தால் பாவம் உங்களை எல்லாம் அழித்து விட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சந்ததியை உருவாக்குவான், அவர்கள் பாவம் செய்துவிட்டு என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கூறுவார்கள், அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், இப்படி ஒரு சந்ததியை உருவாக்கிக்குவான் அப்படின்னு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது பாவம் செய்யக்கூடிய சந்ததிகளாகத்தான் மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனால் வேதாகமத்துடைய தேவன், நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கிறது. இதை ஒரு நபி சொல்லுவார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்க பாவம் செய்யலன்னா உங்களை அழிச்சிருவாரு, நீங்க பாவம் செய்யலன்னா உங்களை எல்லாம் அழிச்சிட்டு மற்ற இன்னொரு இனத்தை கடவுள் உண்டாக்குவாரு, அவங்கள மறுபடியும் பாவம் செஞ்சுட்டு அவங்கள கடவுள் மன்னிப்பாரு, இது என்ன, இது வேடிக்கையான ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்களேன். ஒரு கடவுள் என்பவர் மனிதர்கள் பாவம் செய்யலன்னா அழிச்சிருவேன்னு சொல்லுவார் அப்படின்னா, அவர் கடவுளாக இருக்க முடியுமா, அல்லது கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ய தூண்டக்கூடியவராக இருக்க முடியுமா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப முகமது அவர்கள் முதலாவது இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் பரிசுத்த வேதாகமத்தை அறிந்திருந்தார்.
அவர் பரிசுத்த வேதாகமத்தினுடைய சத்தியத்தை அறிந்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அப்படிப்பட்ட செய்திகளை அவர் சொல்லியிருக்க முடியாது. அப்படியானால் யார் இதை செய்திருப்பார்கள் என்று பார்த்தீர்கள், முகமது அவர்களுக்கு பிறகு இந்த குரானையும் அதிசையும் அவருடைய அவர்களோடு கூட இருந்த மக்களும் அவருக்கு பின்பாக வந்தவர்களும் தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்காக உள்ளே பல்வேறு விதமான உபதேசங்களை அவர்கள் திணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, இதோட நிறுத்தப்படவில்லை. இது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமானது குரானுடைய 7வது அத்தியாயம் 179வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகரை நரகத்துக்கென்றே படைத்துள்ளோம். அது நல்லா சொல்றாரு, ஜிங்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகரை நரகத்துக்காக படைத்திருக்கிறேன். நரகத்துக்காக மனிதர்களை படைத்திருக்கிற ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லி குரானில் இருக்கிற இறைவனை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் வேதாகமத்தினுடைய கடவுளை பற்றி வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 25வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினிக்குள்ளே போங்கள். ஆனால் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த நரகத்துக்குள்ளேதான், நித்திய ஆக்கினிக்குள்ளேதான் மனிதர்கள் போடப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா மனிதர்களுக்காக நரகம் படைக்கப்படவில்லை என்று வேதாகம் சொல்லுகிறது. மனிதர்கள் நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. இன்னும் குரானை வாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வசனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11வது அத்தியாயம் 118வது 119வது ஆயத்தில் சொல்லுகிறது, உமது இறைவன் அருள் புரிந்தவர்களை தவிர மற்றவர்கள் முரண்பட்டோராகவே நீடிப்பார்கள். இதற்காகவே அவர்களை அவன் படைத்தான். மனிதர்கள் மற்றும் ஜின்கள் அனைவராலும் நரகத்தை நிரப்புவேன் என்ற உமது இறைவனின் வாக்கு முழுமையாகிவிட்டது. நரகத்தை நிரப்புவதற்காகவே மனிதர்களை படைத்திருக்கிறான். அதனாலதான் அவங்க பாவம் செய்யறாங்க. மனிதன் பாவம் செய்வதற்கான காரணம் என்ன? அவன் நரகத்திற்கு என்று படைக்கப்பட்டதற்காகத்தான் அவன் பாவம் செய்கிறான் என்று அங்கே குரான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹதீஸுகள்ல இதுக்கு மேலதிகமான விளக்கம் இருக்கிறது. ஹதீஸுகளை நம்ம வாசிக்கும் பொழுது சஹி புகாரிலே 3332வது ஹதீஸ் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உண்மையே பேசுபவரும் உண்மையே அறிவிக்கப்பட்டவருமாகி இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் 40 நாள் சேமிக்கப்படுகிறீர்கள். பிறகு அவ்வாறே அந்த கரு ஒரு கருக்கட்டியாக மாறிவிடுகிறது. நான் பிராக்கெட்ல இருக்கிறது விட்டுட்டு படிக்கிறேன். பிறகு அவ்வாறே ஒரு சதைப்பிண்டமாக மாறிவிடுகிறது. பிறகு அல்லாஹ் அதனிடம் ஒரு வானவரை 4 கட்டளைகளை தந்து அனுப்புகிறான். அவர் அதன் செயல்பாடு, அதன் ஆயுளும் அதன் உணவும் எழுதப்படுகின்றது. அக்குழந்தை துர்பாக்கியசாலியா பாக்கியசாலியா என்பதும் எழுதப்படுகிறது. பிறகு அதனுள் உயிர் ஊதப்படுகிறது. இதனால் மனிதன் நரகவாசிகளின் செயலை செய்த வண்ணம் இருப்பான். இறுதியில் அவனுக்கும் நரகத்துக்கும் இடையே ஒரு முளம் மட்டும்தான் இடைவெளி இருக்கும். அப்பொழுது விதி அவனை முந்திக்கொள்ள அவன் சொர்க்கவாசிகளின் செயலை செய்து சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான். ஒரு மனிதன் சொர்க்கவாசிகளின் செயலை செய்த வண்ணம் இருப்பான். இறுதியில் அவன் சொர்க்கத்துக்கும் அவனுக்கும் இடையே ஒரு முளம்தான் இருக்கும். அப்பொழுது விதி அவனை முந்திக்கொள்ள அவன் நரகவாசிகளின் செயலை செய்து நரகத்தில் புகுந்து விடுவான் என்று அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் அறிவித்தார்கள். இங்க ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொர்க்கவாசிகளுடைய செயலை செய்து கொண்டே வருவார். இன்னைக்கு இருக்கிற நிறைய முஸ்லீம்களை நீங்க வைத்துக் கொள்ளுங்களேன், அவர்கள் இன்னைக்கு 30 நாட்களும் நோன்பு இருக்கிறார்கள். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர்கள் 5 நேரம் தொழுகை செய்கிறார்கள். ரொம்ப நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீர் என்று ஒரு நாள் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொர்க்கவாசிகளுடைய அந்த செயலை விட்டுவிட்டு அவர்கள் நரகவாசிகளுடைய செயலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அவர்களை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்கள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவர்களுடைய செயலை குறித்து எழுதி விட்டான். அவர்களுடைய விதி முந்தி அவர்களை நரகவாசிகளாக மாற்றி விடுகிறது. அதே போல ஒரு நல்ல மோசமான ஒரு மனிதனாக இருக்கிறான் ஒருவன், பல காலம் அவன் மோசமாக செயல்பட்டு விட்டு ஆனால் அவன் மாறல, அவனுக்கு முன்பாகவே அவனுடைய விதி என்ன பண்ணுகிறது, அவனுக்கும் மரணத்துக்கும் ஒரு முளம் தூரம் இருக்கும் போதே என்ன பண்ணிருது, அவன் வந்து நரகத்துக்குரியவனான அந்த செயலை விட்டு சொர்க்கத்துக்குரியவனாக செயலை மாறிவிடுகிறான். இப்ப பாருங்க, ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் முஸ்லீம்கள்லாம் சொர்க்கத்துக்குரியவர்கள்னு இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் போதிக்கிறது. அப்படியானால் இந்த முஸ்லீம்கள் சொர்க்கவாசிகளுடைய செயலை செய்து அதை வந்து கடைசி நாட்கள்ல திடீர் என்று அவருடைய விதி முந்திக் கொள்ளுமானால் அவர்கள் நிச்சயமாக நரகத்துக்காக படைக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள்
மாறி விடுவார்கள், நரகவாசிகளாக மாறி விடுவார்கள். அதேதான் நரகவாசிகளாக செயலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய விதியின்படி அவர்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவர்கள் என்றிருந்தால் அவர்கள் சொர்க்கத்துக்கு போய் விடுவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க அருமையான சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தினுடைய சத்தியத்துக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய குரான் ஹதீஸ் சொல்லக்கூடிய சத்தியத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. முகமது அவர்கள் வேதாகமத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தார்கள் என்று சொன்னார். அவர் முந்திய நபிமார்களுடைய வழிகளிலே பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட முரண்பட்ட செய்தியை கடவுளுடைய பெயர்ல வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டார், நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டார். அப்ப இதை யாரோ அவர்களுடைய இஷ்டப்படியான காரியங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மனிதர்களுக்கென்றே நரகம் படைக்கப்பட்டதாகவும் அந்த நரகத்திலே மனிதர்கள் நிரப்பப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதம் அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதாகம வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 5:24 வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே மாதிரி யோவான் சுவிசேஷம் 3:36 வசனம் இப்படி சொல்லுகிறது, குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்து நிற்கும் என்றார். யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நித்திய ஜீவனை அழிக்கும்படியாகத்தான் அவர் விரும்புகிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேதாகமம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:4 வசனம் சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எந்த மனுஷனும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகமம் சொல்லுகிறதை பாருங்கள், மத்தேய சுவிசேஷம் 18:14 14 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அதாவது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் ஒருவராகிலும் கெட்டு போக கூடாது என்பதும் தான் நம்முடைய வேதாகம தேவன் நபிமாருடைய கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் குரானுடைய அல்லாஹ் என்ன சொல்லுகிறார், ஒரு பெரிய கூட்டத்தை நரகத்துக்காகவே படைத்து வைத்திருக்கிறார், அவர்களை மனிதர்களை கொண்டு நரகத்தை நிரப்புகிற ஒரு எண்ணத்தோடு கூட அவர் இருந்து கொண்டிருக்கிறார். பாத்துங்க, ஒரு தாயின் கர்ப்பத்திலேயே ஒரு மனிதனுடைய மரணமோ சொர்க்கமோ நிர்ணயிக்கப்படுகிறது என்னும் போது அவன் என்ன செயலை செய்தாலும் அவன் ஒரு நாளிலே அவனுடைய விதி அவனை முந்திக் கொள்ளும் என்று சொன்னால் அவன் எந்த இடத்திலும் என்ன செய்ய முடியாது, நிச்சயமாக நன்மை செய்து அவன் சொர்க்கம் போக முடியாது. ஒரு நரகத்துக்காக படைக்கப்பட்டவன் விதிக்கப்பட்டவன் ஒருபோதும் நன்மைகளை செய்து ஒரு முஸ்லீமாகவே வாழ்ந்து அவன் சொர்க்கத்துக்கு போய்விட முடியாது. சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டவன் எவ்வளவு மோசமான சிலை வழிபாட்டாளனாக இணை வைப்பவனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக என்ன செய்வான், ஒரு நாள் சொர்க்கத்தினுடைய பணியை செய்து அவன் சொர்க்கத்துக்கு போய்விடுவான் என்கிற செய்தியை விதி அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமும் அப்படி ஒரு கூட்டத்தை நரகத்துக்கென்றும் ஒரு கூட்டத்தை சொர்க்கத்துக்கென்றும் படைக்கிற ஒரு இறைவனை நமக்கு காண்பித்துக் கொடுக்கவில்லை. நமக்கு எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு இறைவனை காட்டி கொடுக்கிறது. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ விரும்பி அவர் வந்து என்ன செய்யல, மனிதன் கெட்டு போகணும்னு அவர் விரும்பல, அவனாக அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறானே ஒழிய ஒருபோதும் கடவுள் என்ன செய்யல, அவனை அந்த தவறான பாதைக்குள்ளாக நடத்தி அவனை நரகம் அனுப்புவதில்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதிசயம் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். சஹி முஸ்லிம்ல 5174 ஹதீஸ் சொல்லுகிறது, இறை நம்பிக்கையாளரின் அன்னை ஆயிஷா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலத்தில் ஒரு குழந்தை இறந்து போனது. அப்பொழுது அந்த அதற்கு நல்வாழ்த்துக்கள், அது சொர்க்கத்தின் சிட்டுக்குருவிகள் ஒரு சிட்டுக்குருவி என்று சொன்னேன். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், உனக்கு தெரியாதா, அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கும் போதே அதற்கென சிலரையும் இதற்கென சிலரையும் படைத்து விட்டான் என்று சொன்னார்கள். இது இன்னொரு ஹதீஸ் நான் வாசிக்கிறேன், அதே முஸ்லிம் ஹதீஸ்ல 5175 இறை நம்பிக்கையாளர் அன்னை ஆயிஷா அவர்கள் கூறியதாவது, அன்சாரியின் ஒரு குழந்தை இறந்தபோது அதன் பேத நல்லடக்கத்துக்காக அல்லாஹ்வை தூதர் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வை தூதரே, அக்குழந்தைக்கு நல்வாழ்த்துக்கள், அது சொர்க்கத்தின் சிட்டுக்குருவிகள் ஒரு சிட்டுக்குருவி, அது எந்த தீமையும் செய்யவில்லை, அதற்கான பருவத்தையும் அது அடையவில்லை என்று சொன்னேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், வேறு ஏதேனும் உண்டா ஆயிஷா, அல்லாஹ் சொர்க்கத்துக்கென்றே சிலரை படைத்துள்ளான், அவர்கள் தம் பெற்றோரின் முதுகுத்தண்டில் இருக்கும் போதே அதற்காகவே அவர்களை அவன் படைத்து விட்டான், நரகத்துக்கென்று சிலரை படைத்து விட்டான், அவர்கள் பெற்றோரின் முதுகுத்தண்டில் இருக்கும் போதே அதற்காகவே அவர்களை
படைத்து விட்டான் என்று கூறினார்கள். இங்க ரொம்ப நீங்க கவனமாக நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சொல்லுவாங்க, இப்ப ஒருவேளை நரகத்துக்காக படைத்து விட்டான், சொர்க்கத்துக்காக படைத்து விட்டான் என்று சொன்னாலும் மனிதர்களுடைய செயல் தான் என்ன செய்யும், அவர்கள் நரகத்துக்குரியவர்களா சொர்க்கத்துக்குரியவர்களா என்று தீர்மானிக்கும். அதனால இது வந்து விதின்றது முரண்பாடு. இதையெல்லாம் வந்து நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அறிஞர்கள் தப்பும் தவறுமாக அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தியை முகமது அவர்கள் மூலமாக சொல்லப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை இறந்திருக்கிறது, ஒரு சிறிய குழந்தை இறந்திருக்கிறது. அந்த குழந்தை இறந்த போது ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சொர்க்கத்தின் சிட்டுக்குருவி எந்த தீமையும் இது செய்யவில்லையே என்று சொல்லும்போது, அங்கே முகமது அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்ல இல்லை, அல்லாஹ் நரகத்தை படைக்கும் போதே நரகத்துக்குன்னு சிலரை முன் குறிச்சிருக்கிறான், சொர்க்கத்தை படைக்கும் போதே சொர்க்கத்திற்கு சிலரை முடிச்சு கொடுத்து முன் குறிச்சிருக்கிறான். அப்படின் போது தீமை செய்யலங்கிறனால இந்த குழந்தை என்ன பண்ணாது, சொர்க்கத்துக்கு போகாது. அது மட்டும் இல்ல, அடுத்தது திரும்ப சொல்றாரு அடுத்த அதிசல, இதெல்லாம் அவங்க தகப்பனுடைய முதுகுத்தண்டுகளிலே இருக்கும் போதே அவர்களுக்கு தீர்மானிக்கப்படுகிறது, யாரு நரகத்துக்கு போவா யாரு சொர்க்கத்துக்கு போவான்னு. அதனால ஒரு மாத குழந்தையாக இருந்தாலும் அது பிறந்து இறந்து இறக்கம் என்று சொன்னால் அது நரகத்துக்கு போகுமா சொர்க்கத்துக்கு போகுமா என்பதை யாரும் தீர்மானிக்க முடியாது. ஏற்கனவே அது தீர்மானிக்கப்பட்ட விதியின் அடிப்படையில் தான் போகும். பாருங்க, ஒரு நன்மை தீமை அறியாத ஒரு குழந்தையாக இருந்தாலும், தீமையே செய்யாத ஒரு குழந்தையாக இருந்தாலும், அந்த குழந்தை நரகத்துக்கு போகுமா சொர்க்கத்துக்கு போகுமா என்று தீர்மானிக்க வேண்டியது கடவுளுடைய விதியாக இருக்கிறது. ஏற்கனவே முதுகுத்தண்டில தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அது ஒருபோது என்னவாகாது, அது மாறாது. அது குழந்தை தானே, அது தீமை செய்யலையே அப்படிங்கிறதுனால அது மாறாது என்று இங்கே ஹதீஸுகள் மூலமாக இங்கே அல்லாஹ் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். லூகா சுவிசேஷம் 18:16 வசனம், இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னார். அப்ப சிறு பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க அவர்கள் கடவுளுடையவர்கள், கடவுளுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று இயேசு போதித்தார். அப்ப நன்மை தீமை அறியாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்றோம். அவர்களாக தீர்மானித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அந்த தீர்மானிக்க சக்தி இல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் என்னவாகுது, அங்கே அவருடைய மரணமும் அவருடைய பாவ மன்னிப்பும் அங்கே அவர்களுக்கு கிடைக்கிறது, அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்போ சிறு குழந்தைகளை நரகத்துல போட்டு கொடுமை செய்கிற ஒரு கொடூரமான கடவுளாக இங்கே காண்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் விதியின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறான், அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் நரகம் போகணுமா சொர்க்கம் போகணுமா என்று சொன்னால், எதற்காக இந்த நபிமார்கள், எதற்காக காலங்காலமாக நபிமார்கள் வந்து மனிதர்களுக்கு பிரசங்கம் செய்ய வேண்டும்? யோசித்து பாருங்க, அவனுக்கு சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவன் முதுகுத்தண்டுகளிலே தீர்மானிக்கப்படுகிறான், அவன் நரகத்துக்கு போறானா சொர்க்கத்துக்கு போறானா. அப்ப தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை அவர்கள் எப்படி செய்துதான் தீர்வார்கள் என்று சொன்னால், எதற்காக இந்த நபிமார்கள் வந்து பிரசங்கம் பண்ணணும், எதற்காக நபிமார்கள் ஓரிரை கொள்கையை பேசணும், யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு தவறான போதனையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உண்மையான இறைவன் ஒருபோதும் ஜனங்கள் நரகத்துக்கு போவதை விரும்புகிறவர் அல்ல, நரகத்தை மனிதர்களுக்காக படைத்தவன் அல்ல, அவர் சொர்க்கத்தை தான் மனிதர்களுக்காக வைத்திருக்கிறார், பரலோகத்தினுடைய சந்தோஷத்தை தான் மனிதர்களுக்காக வைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் தான் அதை தீர்மானிக்கிறார்கள், மனிதர்களுக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார் அவன். அதாவது நல்ல வழி இருக்கு கெட்ட வழி இருக்கு, நீ எதை தீர்மானிக்கிறாத உன் கையில் இருக்கிறது என்பதுதான் வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் நாம் தான் இருக்கிறோம். அப்போ இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வேதாகமத்திலிருந்து சில வசனங்கள் எடுத்து இவர்கள்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள்லாம் அழைக்கப்பட்டவன் சொல்லுவாங்க. இங்க தெரிந்து கொள்ளப்படுதல் அழைக்கப்படுதல் எல்லாவுமே தனி மனிதனுடைய சுயசித்தத்தை பொறுத்து தான். அவன் எல்லா மனிதர்களையும் கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார். யார் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பரலோகத்துக்கு போறாங்க, நான் அதை அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்றவங்க நரகத்துக்கு போறாங்க. அதனாலதான் விசுவாசிக்கிறவன் எவனோ என்று யோவான் 3:16 சொல்கிறார். விசுவாசிக்கிறவன் எவனோ, எவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சிலரை முதுகுத்தண்டிலேயே நான் வந்து இவன் விசுவாசிப்பான் இவன் விசுவாசிக்க மாட்டான் அப்படின்னு நான் பிரிச்சு வைக்கிறது கிடையாது. கடவுள் யார் விசுவாசித்தாலும் அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நரகத்துக்கென்று ஒரு படைக்கிற ஒரு இறைவனாக நம்முடைய நபிமார்களுடைய இறைவன் கிடையாது. அப்ப நிச்சயமா முகமது நபி மூலமா இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பாக முகமது அவர்களுடைய பின்பாக யாரோ ஒருவர், அதாவது முகமது அவர்கள் வேதாகமத்தை பின்பற்றினார் என்று சொன்னால், நிச்சயமாக அவருடைய பெயரிலே இப்படிப்பட்ட செய்திகள் குரானிலும் ஹதீஸிலும் இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
உண்மையான சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமான ஒரு பரலோக வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார். நிச்சயமாக வேதாகமத்தின் பக்கம், நபிமார்களுடைய இறைவனாகிய உண்மை இறைவனுடைய பக்கம் நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மெய்யான ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மற்றபடி எந்த விதத்திலும் உங்களோடு கூட எங்களுக்கு எந்த கசப்போ வெறுப்போ எதுவுமே கிடையாது. உங்களை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம். எல்லா மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம், உங்களை மட்டுமே இல்லை, எல்லாரையும் நாங்கள் நேசிக்கிறோம். நேசிப்பதற்காகத்தான் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கறதுக்கும் நீங்க என்ன பாருங்க, நீங்க தயாரா இருங்க. நீங்க உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டுமே நீங்க நன்மை செய்யறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை உங்களை வெறுக்கிறவங்களை கூட நீங்க நேசிங்க அப்படின்னு தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களை நான் நேசிக்கிறேன். ஒருவேளை ரம்ளானுடைய 30 நாட்கள் நான் பேசினவைகள் எல்லாம் உங்களுடைய நன்மைகளுக்காக நான் பேசியிருக்கிறேன். அதனால நிச்சயமாக அவைகள் இறைவன் பால் அதற்கு தீர்ப்பு வருவதற்கு நான் காத்திருக்கிறேன். நிச்சயமாக நன்மையை நாடுங்கள். உங்களுக்கு உங்களுடைய அந்த ரமலானுடைய அந்த வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அது அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நிச்சயமாக இயேசு உங்களை நேசிக்கிறார். மீண்டும் அடுத்த வீடியோக்கள் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.